கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய ஐந்தாம் மாதத்தினுடைய ஆரம்ப நாளின் அதிகாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் திருச்சபையாக ஒரு வாய்ப்பை தந்திரேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 4 மாதமும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான மீளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தினுடைய அதிகாலை நேரத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக அமர்ந்து உண்மை ஆராதிக்கிற போது தூயாவியானவர்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி, ஆமன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் அருணோதய வாக்குத்தத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 2 பாடுவோம். 2 கீர்த்தனைகள் முதல் கீரோவாசனே சரணம் ஜெகத வேண்டிய சிறப்பு சங்கீதம் 24 Psalms 24 24 சங்கீதம். பூமியும் அதி நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரை அதை கடலுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஓழுதோ மாமே
நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்லமிழ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். நம்முடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கனிமையாற்றி முத்து பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு செல்வல் அறையுண்டு மறைத்து அடக்கமண்டப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் இறங்கினார். பரமணத்துக்கு ஏறி சர்வல்லமிழ பிதாவாகிய இதையும் வரச் வச்சிருக்கிறார். அவிடத்திலிருந்து உள்ளூரை மருத்துவரை ஞாயிறு கருவார். பரிசுத்தாவி சுவாசிக்கிறேன். பொதுவாயிரம் பரிசு சபையும் பரிசாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரமீட்டுதலும் நித்திய ஜீவனும் சுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் ஒழுங்காலில் இருந்தவாறு கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பாடம் உபாகமம் 8 முதலாம் வசனம் முதல் 18 வசனங்கள் முடிய டியூட்டரானமி சாப்டர் 8:1-18 உபாகமம் 8 முதலாம் வசனம் முதல். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாய் என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 உன் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிற்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிற்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார் கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிறவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தனை வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால்
வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பது வாசிக்க வேண்டிய திருமறை பாடம் வாசித்தாயிற்று. நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்களல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கிருபையாக கொடுத்த இந்த புதிய 5 மாதத்துக்காக நாங்கள் திருச்சபையாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய 2020 ஆண்டினுடைய முதல் 4 மாதங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவு செய்ய நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து தேவரீர் அழைத்து வந்த பாதைகளுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த மாதங்களிலே நாங்கள் எதிர்பாராத, நினைத்திராத, விரும்பியிராத சூழ்நிலைகளினோட கடந்து வர வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு நல்லவராக போதுமானவராக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் கடந்த 4 மாதமும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நீர் காத்து உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய 5 மாதத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வரவும் இந்த 5 மாதத்தினுடைய ஆரம்ப நாளின் அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு இந்த வாக்குத்தத்த ஆராதனையில இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக கடந்து வரவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் மீண்டுமாக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய மாதத்தினுடைய ஆரம்ப நாளின் அதிகாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற சிறுவர் வாலிபர் ஆண்கள் பெண்கள் பெரியோர் அனைவருக்காக உமக்கு நன்றி சொல்கிற சாமி, உம்முடைய பரிசுத்த கரங்களால் உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரங்களால் நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர், என்ன ஒரு வாஞ்சையோடு விருப்பத்தோடு எதிர்பார்ப்போடு உடைய சமூகத்துக்கு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறார்களோ அந்த வாஞ்சைகளை விருப்பங்களை ஆண்டுகிறேன் உடைய பிரசனத்தினாலும் உடைய திருவசனத்தினாலும் நீர் சந்திக்க நிறைவு செய்ய நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். தங்களுடைய உறக்கத்தை விட்டு ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு இந்த காலை நேரத்தில் அதிகாலையில் எழுந்து உமை தேடிக்கொண்டிருக்கிற தம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே இந்த புதிய 5 மாதத்துக்குரிய எல்லா விதமான தேவைகளையும் ஆண்டவரை சந்தித்து இந்த மாதத்திலும் கர்த்தர் நல்லவர் என்று மறுசித்து முன்னேற நீர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். அருமையான இந்த பாண்டு மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த திருச்சபையில் அங்க வகித்து ஆராதித்து கொண்டிருக்கிற அனைத்து அங்கத்தினர் குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பெயர் பெயராக ஆண்டவரே உடைய பரிசுத்த சமூகத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் கொண்டு வருகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவரீர் ஒவ்வொருவரையும் தயவாக கொண்டு பார்த்து உங்களுடைய ஆசீர்வதிக்கிற கரங்களை நீட்டி நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையில் சுகவீனமாக இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவர்கள், வயோதிகர்கள், ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு இந்த காலை நேரத்தில் எழும்ப முடியாமல் இருக்கிறவர்கள், பணி நிமித்தமாக வெளியிடங்களிலே வெளி மாநிலங்களிலே வசித்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்காக நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருந்து ஒவ்வொருடைய பலவீனங்களிலே சுகவீனங்களிலே உடைய குணமாக்குற கரங்களினாலே நீர் ஒவ்வொருவரை தொட்டு குணப்படுத்த சுகப்படுத்த ஆரோக்கியப்படுத்த நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல உடைய நோய்களுக்கான சிலுவையில் இரத்த சிந்து நீர் உடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற திருவசனத்தின்படி ஆண்டவரே உடைய குணமாக்குற கரங்களினாலே உடைய காயப்பட்ட கரங்களினாலே
ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த, பலப்படுத்த, ஆரோக்கியப்படுத்த ஆண்டவரையும் நோக்கி ஜெபிக்கிறோம். வெளி மாநிலங்களிலே, வெளி இடங்களிலே படிப்பு நிமித்தமாக, பணி நிமித்தமாக தங்கியிருக்கிற திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னென்ன சூழ்நிலைகளிலே தம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த ஆண்டவராக இருப்பதினாலே அந்தந்த சூழ்நிலைகளிலே அவரவருடைய சூழ்நிலைகளிலே நீர் போதுமானவராக இருந்து ஒவ்வொருவரையும் கற்றுத்தாமே காத்து இந்த புதிய மாதத்திலும் நீ நல்லவர் என்று ருசிக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்ய சாமி. இந்த திருச்சபையினுடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். ஞாயிறு பள்ளி, மெத்தடிஸ்ட் வாலிபர் ஐக்கியம், பெண்கள் கிறிஸ்தவ சேவை சங்கம், மெத்தடிஸ்ட் ஆண்கள் இல்ல ஜெபக்கூட்டங்கள், வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைகள் மற்றும் ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனைகள் அனைத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிற சாமி. கடந்த 1.5 மாதங்களாக இந்த ஆலய ஆராதனைகள் ஆலயத்தில் நடைபெறாமல் அல்லது நடைபெற முடியாமல் இருந்தாலும் ஓய்வு நாள் ஆராதனைகளை சமூக வலைத்தளத்தின் வழியாக நாங்கள் கைக்குள் ஆசிரிக்க தம்முடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த சிலாக்கியத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிற சாமி. இதற்காக உழைத்த திருச்சபை அங்கத்தினர்கள், உதவி செய்கிற திருச்சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிற சாமி. ஆண்டவரே, குறிப்பாக இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே இந்த சபையினுடைய ஊழியங்கள் நடைபெறாமல் இருக்கிற ஊழியங்கள், நிறுத்தப்பட்டிருக்கிற ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படத்தக்கதாக நடைபெறத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நீ நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக மாதத்தினுடைய 1ஆம் வெள்ளிக்கிழமையில் நடைபெறுகிற அரையிறவு ஜெபம் ஆண்டவரே கடந்த 2 மாதங்களாக எங்களுடைய சபையில நடைபெறாமல் இருப்பதை அறிவிற ஆண்டவரே ஏப்ரல் மாதத்திலும் இந்த மாதத்தின் இந்த நாளிலும் நடைபெற வேண்டிய அரையிறவு ஜெப கூட்டங்கள் நடைபெறாமல் இருப்பதை உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருத்தத்தோடு வேதனையோடு கொண்டு வருகிற சாமி. ஆண்டவரே, இந்த மாதத்திலும் இந்த 1ஆம் வெள்ளிக்கிழமையில திருச்சபைக்காக, திருச்சபையினுடைய ஊழியங்களுக்காக நாங்கள் இருக்கிற இடங்களிலிருந்து தொடர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த ஜெப நேரத்தை எங்களுடைய இல்லங்களிலிருந்து கடைபிடிக்கத்தக்கதாக கை கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யவே நோக்கி ஜெபிக்கிற சாமி. குறிப்பாக இந்த கொரோனா நோய் தொற்றுக்காக ஆண்டவரையுமே நோக்கி பாரத்தோடு ஜெபிக்கிற சாமி. கடந்த 1.5 மாதமாக உடைய மராட்டிய மாநிலத்திலும் இந்திய நாட்டினுடைய எல்லா மாநிலங்களிலும் காணப்படுகிற இந்த ஊரடங்கு நிமித்தமாக மக்கள் வீதிக்குள்ளாகி வீடுகளில் முடங்கியிருப்பதற்காக உடைய சமூகத்துக்கு நாங்கள் கொண்டு வருகிற சாமி. இந்த பாண்டு பட்டணத்திலும் ஆண்டவரை மும்பையினுடைய பல இடங்களிலும் ஆண்டவரை மக்கள் இந்த கொரோனா நோய் தொற்றினால பாதிக்கப்பட்டிருப்பதை படித்தவுடைய சமூகத்துக்கு வருத்தத்தோடு வருகிறார். அவர்கள் ஒவ்வொருடைய நல்ல சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, விடுதலைக்காக திருச்சபையாக இந்த காலை நேரத்தில் உபை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்கிற சாமி. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் பட வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரங்களால் நீர் ஒவ்வொருவரை தொட்டு சுகப்படுத்த, ஆரோக்கியப்படுத்த ஜெபிக்கிற சாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் இந்த கொரோனா நோய் தொற்று பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிற சாமி. நீர் எங்களுடைய மாநிலத்தையும் எங்களுடைய இந்திய நாட்டையும் ஆளுகை செய்ய வேண்டும் ஜெபிக்கிற சாமி. ஆட்சியாளர்கள் என்ன செய்வது என்று தவித்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு ஆண்டவரே மருத்துவ பணியாளருடைய உதவியோடு இந்த நோயை கட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருக்கிற போது ஆட்சியாளருடைய முயற்சிகளை ஆண்டவர் அனுகூலமாக்கி கொடுத்து அவளுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை ஞானத்தை கொடுத்து மருத்துவர்கள் செவிலிகளுக்கு வேண்டிய சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்து தியாகத்தோடு உழைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசிரித்து இந்த முயற்சிகள் மூலமாக நீர் ஒருவராக பெரிய அதிசயங்களை இவருடைய மாநிலத்திலும் எங்களுடைய இந்திய நாட்டிலும் இந்த மாதத்தில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் மீ நோக்கி ஜெபிக்கிற சாமி. இந்த நோய் தொற்றினாலே மக்கள் வெளியே வர முடியாமல், வேலைகள் செய்ய முடியாமல், சம்பாதிப்பதற்கு வேலைகள் இல்லாமல் உடைய சமூகத்தில் ஆண்டவரே வந்திருப்பதை அறிவீர் ஆண்டவரே. பண தேவைகளுக்கு மத்தியில், பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில், உணவுப் பொருட்களுடைய அவசியத்தில் உடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இமட்டுமாக நீர் எங்களை போஷித்து வருவதற்காக, தேவைகளை ஆண்டவர் சந்தித்து வருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற சாமி. இந்த புதிய 5ஆம் மாதத்திலும் எங்கள் ஒவ்வொருடைய தேவைகளை ஆண்டவர் கிருபையாக சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற சாமி. நம்முடைய மக்களுடைய வேலைகள் ஆரம்பமாகத்தக்கதாக, நல்ல வருமானங்கள் ஈட்டத்தக்கதாக
சம்பாத்தியங்கள் ஈட்டத்தக்கதாக, ஆண்டவரே நம்முடைய மக்களுடைய பண நெருக்கடிகள் நீங்கத்தக்கதாக, மன உளைச்சல்கள் நீங்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற சாமி. மிக விரைவான சுகத்தை இந்த மராட்டிய மாநிலத்தில் கற்று தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக தாராவி, செம்பூர், கோவண்டி, ஆண்டவரே ஆரே காலனி, இன்னும் பிற இடங்களிலே இப்படிப்பட்ட நோய் தொற்றினால மக்கள் சுகவீனத்துக்குள்ளாயிருப்பதை அறிவிலாண்டவரே, நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை அந்தந்த இடங்களில இந்த காலை நேரத்தில் நம்முடைய திருப்பெயரை கொண்டு தொழிக்கிற சாமி, நீர் ஆளுகை செய்ய, நீர் இந்தந்த இடங்களை நம்முடைய ஆளுகைக்குள் வைத்துக் கொள்ள, பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கிருபையாக சந்தித்து தொட்டு சுகப்படுத்தவை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் எங்களுடைய அரசாங்கத்திடமிருந்து நல்ல சந்தோஷ சுக செய்திகளை கேட்டு சபையாக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்தக்கதாக, திருச்சபையினுடைய ஊழியங்கள் அதன் மூலமாக துவங்கத்தக்கதாக, ஆரம்பிக்கப்படத்தக்கதாக, பரவசத்தோடு நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு ஒரு குடும்பமாக கடந்து வரத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய நோக்கி ஜெபிக்கிற சாமி. உங்களுடைய சொந்த மாநிலமாகிய தமிழகத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த மாநிலத்தை ஆண்டவர் சுகப்படுத்த ஜெபிக்கிறோம், மக்களை சுகமாக்க ஜெபிக்கிறோம். இந்திய நாடு முழுவதிலும் ஆண்டவரே உங்களுடைய ஆளுகை இருக்க ஜெபிக்கிற சாமி. இந்த நோய் தொற்றை முழுமையாக என்னுடைய நாட்டிலிருந்து மட்டுமல்ல உலகத்தினுடைய பிற நாடுகளிலிருந்தும் ஆண்டவர் விரட்ட நாங்கள் ஜெபிக்கிற சாமி. மக்கள் ஒவ்வொருவருக்கு தேவையான விடுதலையை நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிற சாமி. குறிப்பாக இந்த மே மாதத்தினுடைய முதல் நாளை, முதல் தேதியை தொழிலாளர் தினமாக உலகமெங்கும் கடைபிடிக்கப்படுவதை அறிவி சாமி. உழைக்கும் சமூகத்துக்காக, உழைப்பாளிகளுக்காக, தொழிலாளர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிற சாமி. எமட்டமாக ஒவ்வொருவருக்கும் நீ தந்த சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிற சாமி. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் சரீரப்பிரகாரமாக நீர் அதிகமாக ஆசீர்வதித்து நல்ல சுகபலனை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நீர் ஒவ்வொருவருக்கு தந்திருக்கிற தொழில்களை, வேலைகளை, விவசாயிகளை, வேளாண்மைகளை அதிகமாக நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய தொழில்களிலே, விவசாயிகளிலே, வேலைகளிலே அதிகமான விருத்தி ஆண்டவர் கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நீ தந்திருக்கிற தொழில்கள் மூலமாக, உழைப்புகள் மூலமாக நல்ல ஊதியம் சம்பாதிக்க, நல்ல ஊதியம் ஈட்ட, அதன் மூலமாக சமூக வாழ்க்கையில பொருளாதாரத்தில் முன்னுக்கு வர நல்ல உயர்வடைய நீர் கிருபை செய்ய வேண்டும் என நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய பிழைப்புக்கென்று நீ தந்திருக்கிற இந்த மராட்டிய மாநிலத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிற சாமி. பிழைப்பு தேடி இந்த மாநிலத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் நீ தருகிற பிழைப்புக்காக, உணவுக்காக உமக்கு நன்றி சொல்கிற சாமி. அப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதமான மராட்டிய மாநிலத்தை அதிகமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற சாமி. தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படையாக, ஆதாரமாக இருக்கிற இந்த மராட்டிய மாநிலத்தை நீர் அதிகமாக ஆசீர்வதித்து, குறிப்பாக தொழில் முடக்கத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த கொரோனா நோய் தொற்றை முழுமையாக இந்த மாநிலத்திலிருந்து நீர் முற்றிலுமாக அகற்றி ஆட்சியாளர்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, வழிகாட்டுதல்களை கொடுத்து, அவள் எடுக்கிற முயற்சிகள் மூலமாக இந்த நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் இருக்க, முற்றிலுமாக விலக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டு வரை வருகிற நாட்களில் இந்த மும்பைக்கு தொழில் தேடி வருகிற மக்கள் ஏராளம் உண்டு சாமி. அப்படிப்பட்ட மக்களும் ஆண்டவரே வருகிற நாட்களில் இங்கு வருகிற போது அவளுக்கு நல்ல வேலைகள், தொழில்கள், உழைப்புகள் கிடைக்கத்தக்கதாக, அவளும் ஆண்டவரைகளை போல நல்ல வாழ்க்கை அமைத்துக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று மீனோ கெஜிபிக்கிறார். குறிப்பாக இந்த நோய் தொற்றினால ஆண்டவரை உலகமெங்கும் தொழில்கள் முடங்கி போயிருப்பதை நீர் அறிவிற ஆண்டவரே. ஆண்டவரை ஏறக்குறைய 4 கோடிக்கு மேல் மக்கள் வேலை இழப்பார்கள் என்று செய்திகள் வழியாக கேள்விப்படுகிற சாமி. இது எங்களுடைய மனதுக்கு அதிகமாக வேதனை அளிக்கிற ஒரு செய்தியாக இருப்பதனால ஆண்டவர் தாமே உலகத்தை, இந்திய நாட்டை, எங்களுடைய மராட்டிய மாநிலத்தை, எங்களுடைய தமிழகத்தை ஆளுகைக்குள் வைத்து தொழில் முடக்கத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த கொரோனா நோய் தொற்றி ஆண்டவரை நீர் முழுமையாக ஏற்றி ஆண்டவரை உலகத்தார் ஒருவேளை தங்களுடைய அறிவின்படி, யோசனையின்படி இப்படிப்பட்ட கணக்குகள் அவர்கள் போட்டுக் கொண்டிருந்தாலும் நீர் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்வதனாலே மக்கள் ஒவ்வொருடைய தவறுகளை, தப்பிதங்களை நீர் மன்னித்து ஆண்டவரை ஒவ்வொருவரை நீர் நல்ல தொழில்களினாலே ஆசீர்வதித்து தொழில் முடக்கங்கள் முற்றிலுமாக நீங்கி தொழில்கள் விறுவிறுப்பாய் நடைபெறத்தக்கதாக, உழைப்புகள் விறுவிறுப்பாய் நடைபெறத்தக்கதாக, மக்கள் நல்ல வருமானங்கள் ஈட்டத்தக்கதாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நோக்கி ஜெபிக்கிறோம்.
இந்த புதிய மாதத்தினுடைய ஆரம்ப நாளினுடைய அதிகாலை நேரத்தில் இவருடைய சமூகத்துக்கு வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்களுடைய வாஞ்சிகள் விருப்பங்களை கர்த்தர் தம்முடைய திருவசனத்தின் மூலமாக எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே அதை எங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தமாக பற்றி கொண்டு அதன்படி நாங்கள் முன்னேறி செலுத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். அனுமன் நகர், அமர் நகர் மற்றும் தீபா கிளை சபைகளை ஆசீர்வதியும் அந்தந்த இடங்களில வசித்துக் கொண்டிருக்கிற சபை அங்கத்தினர் குடும்பங்களையும் இந்த புதிய மாதத்திலும் ஆண்டு வரை நீர் அதிகமாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் ஆண்டவர் ஆசீர்வித்து நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடங்களில நம்முடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இப்படியாக இந்த காலை நேரத்தில் இவருடைய சமூகத்துக்கு சபையாக உணர வாய்ப்பை எங்களுக்கு நீ தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். இவருடைய குறைகளை உணர்கிறோம், குற்றங்களை உணர்கிறோம். நீர் எங்களுக்கு கிருபையாக இறங்கி பொறுத்தருளும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இதை வேண்டிக் கொள்கிறோம் சாமி, ஆமென். உட்காருங்கள். பிரியமான திருச்சபையின் மக்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இந்த புதிய ஐந்தாம் மாதத்தினுடைய ஆரம்ப நாளினுடைய அதிகாலையிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அருணோதய வாக்குத்தத்த ஆராதனைக்கு அன்பாக உங்களை வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கிற மகிமையான இந்த பாண்டும் ஆலயத்துக்குள்ளே நாம் கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு வாய்ப்பு கடந்த ஒன்றரை மாதங்களாக நமக்கு இல்லாமல் போனாலும் நம்முடைய திருச்சபை அங்கத்தினுடைய பெருமுயற்சியினாலே இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக நம்முடைய இடங்களிலிருந்து இல்லங்களிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கிற வாய்ப்பை நாம் பெற்றுக்கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செல்வோம். இந்த உதவியை நமக்கு செய்கிற சபை அங்கத்தினருக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஊரடங்கு எவ்வளவு காலம் நம்முடைய மாநிலத்திலும் நம்முடைய இந்திய நாட்டிலும் தொடரும் என்று நமக்கு தெரியவில்லை. செய்திகள் தொடரும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய மனதுக்கு வருத்தம் அளிக்கிறது. ஆண்டவரை ஆராதிப்பது உண்மையிலேயே நமக்கு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு தள்ளி போய் கொண்டிருப்பது அதிகமாக வருத்தம் அளிக்கிறது. ஆகையினாலே இந்த மாதத்தில் ஆகிலும் கர்த்தர் நம்மை கிருபையாக கண்ணோக்கி பார்த்து நம்முடைய மராட்டிய மாநிலத்தையும் நம்முடைய இந்திய நாட்டையும் இந்த நோய் தொற்றிலிருந்து ஆண்டவர் காப்பாற்ற நம்மை விடுவிக்க அதன் மூலமாக ஊரடங்கு தளர்த்தப்பட அடைக்கப்பட்டிருக்கிற ஆலயங்கள் திறக்கப்பட நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்து மகிமையோடு ஆண்டவரை ஆராதிக்க தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களில் நாம் ஜெபித்து கொள்வோம். ஆண்டவர் நம் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்வாராக. உலகமெங்கும் இந்த மே முதல் நாளை தொழிலாளர் தினமாக உழைப்பாளர்கள் திருநாளாக கொண்டாடுகிறது. நம்முடைய சபையில் இருக்கிற உழைப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை நாம் சபையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய வாழ்வு ஆதாரமாக நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உழைப்பை தந்திருக்கிறார், தொழில்களை தந்திருக்கிறார். அந்த தொழில்கள் வழியாக நம்முடைய சமூக பொருளாதார வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டிருக்கிறோம். அப்படி தொழில் முனைந்திருக்கிற செய்கிற ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சரீரத்தில் வாத்தியம் அதிகமாக ஆஸ்வதிக்க தொழில்களிலே ஆண்டவனில் விருத்தியை கொடுக்க தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக சபை நொழியாக சான்றாக ஜீவிக்க உழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே இந்த கொரோனா நோய் தொற்றினால்
அறிவிக்கப்பட்டிருக்கிற ஊரடங்கினாலே அலுவலகங்கள் தொழில்கள் மூடப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். அதன் மூலமாக மக்கள் வருமானம் ஈட்ட முடியாமல் பொருளாதார நெருக்கடியிலும் பண கஷ்டத்திலும் தேவைகளிலும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய மனதுக்கு அதிகமாக சஞ்சலம் அளிக்கிறது. உணவு பற்றாக்குறையில், உணவு தேவையில் நாம் அனைவருமே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்றவும் கர்த்தர் நம்மை சிறப்பாக செழுமையாக இந்த மாதத்திலிருந்து நம்மை போஷிக்கவும் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை சபையாக அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம் அனைவருடைய ஜபங்களையும் கேட்டு நமக்கு இறங்குவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகினாலே கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நல்ல சூழ்நிலை மாற்றங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த புதிய ஐந்தாம் மாதத்துக்குரிய அருள்வாக்கு வாக்கு தத்த வசனம் திருமறை பாடமாக படிக்க கேட்ட இணைச்சட்டம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஜபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் மீண்டுமாக திருச்சபையாக இந்த அதிகாலை நேரத்தில் சமூக வலைத்தளத்தின் வழியாக வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை உம்முடைய திருவசனத்தை சிந்திக்க வாஞ்சியோடு வந்திருக்கிறோம். இந்த நாளுக்குரிய அருள் வாக்கின் வழியாக எங்கள் அனைவருடைய வாஞ்சைகளை மன விருப்பங்களை கற்று நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமென். மே முதல் தேதி உலகமெங்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஒரு நாள். ஒருவேளை கல்வி நிறுவனங்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வுகள் நடந்து முடிந்ததினால மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கிடைத்த வழக்கமான கோடை விடுமுறை காலமாக இந்த மே மாதம் இருந்தாலுமே உலகமெங்கும் உள்ள உழைப்பாளர்களுக்கு, தொழில்கள் செய்கிறவர்களுக்கு மே மாதத்தினுடைய முதல் நாள் ஒரு பெரிய சந்தோஷத்தின் நாள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்னும் அதை சிறப்பான வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், மே தினத்தை தொழிலாளர் திருநாளாக உலகமெங்கும் உள்ள அரசுகள், தொழிற்சங்கங்கள் கொண்டாடுகிறது. இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஆண்டவர் வாழ்வாதாரமாக தொழிலை தந்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் உழைக்கிறவர், உழைத்தவர். நம்முடைய திருமறையினுடைய தொடக்க நூலினுடைய முதல் 2 நாம் ஆதி ஆகமத்திலே படித்து பார்க்கிற போது ஆண்டவர் வேலை செய்தார், ஆண்டவர் உழைத்தார், ஆண்டவர் ஒரு உழைப்பாளி அல்லது தொழிலாளி என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் வேலை செய்தார், ஒவ்வொரு நாளும் அவர் செய்த வேலை என்ன என்பதை ஆதி ஆகமத்தின் முதல் 2 நமக்கு நன்றாக விளக்குகிறது. உழைக்கிற ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சமூகமாகிய நாமே உழைக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். மற்ற மக்கள் சமூகத்தில் எப்படிப்பட்ட வேலைகளை, தொழில்களை வாழ்வாதாரமாக செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களைப் போல நாமும் அவரோடு சேர்ந்து நம்முடைய வாழ்வாதாரமாக பல தேவைகளை சந்திப்பதற்கு ஏதுவாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம், வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம்.
இப்படி நாம் செய்கிற வேலைகள் மூலமாக தொழில்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு வருமானங்களை தந்திருக்கிறார். இந்த வருமானங்கள் மூலமாக குடும்பமாக சமூக வாழ்க்கையில பொருளாதார நிலைகளில நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு ஆண்டவர் அனுகூலமாக அடிப்படையாக தந்திருக்கிற தொழில், இந்த உலகம் எங்கும் ஏற்பட்டிருக்கிற கொரோனா நோய் தொற்றினால முடங்கி போயிருந்தாலும், வேலைகள் செய்ய முடியாம அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் பூட்டப்பட்டிருந்தாலும், இந்த நாளை நாம் தொழிலாளர் தினமாக கடைபிடித்து வருகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைகள் மிக வேகமாக மாறவும், மீண்டுமாக தொழிலாளர்கள் தங்கள் தொழில்களை தொடங்கவும், இந்த நாளில அவர்களை வாழ்த்துவதற்காக மட்டுமல்ல, அவர்கள் வாழ்வினை தொடர்ந்து நல்ல விருத்திகள் காண்பதற்கு ஏதுவாக ஒரு சில அறிவுரைகளை சொல்லுவதற்காகவும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நாம் திருச்சபையாக கூடி வந்திருக்கிறோம். இதனாலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற திருமறை அறிவுரைகளை, ஆலோசனைகளை நம்முடைய சிந்தையிலே வைத்து, நம்முடைய உள்ளத்திலே அதை நிலைநிறுத்தி, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தொழில்களை நாம் செய்கிறவர்களாக இருப்போம் என்றால், நிச்சயமாகவே நம் வாழ்க்கை ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார். தொழில் முடங்கி போன ஒரு சூழ்நிலையிலுமே இந்த ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருப்பார். ஏனென்றால் திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாளிலே அதை முறைமுறையாக வாசித்த 24 சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே நாம் அதை படித்த பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று திட்டவட்டமாக தீர்க்கமாக தீர்மானமாக திருப்பாடகர் சொல்லுவதை நாம் படித்தோம். பூமியும் அதனுடைய நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்பதனாலே, நாம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகள் என்பதனாலே, தேவனாலே படைக்கப்பட்ட படைப்பாளர்கள் என்பதனாலே, சிருஷ்டிப்புகள் என்பதனாலே ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த பூமியும் அதன் நிறைவும் ஆண்டவர் நமக்கு அனுகூலமாக்கி தருவார் என்கிற விசுவாசத்தோடு, இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற திருமறை அறிவுகளை ஆலோசனைகளை நாம் கேட்கிற போது, அதை நம்முடைய ஜீவியத்தில் அபியாசப்படுத்துகிற போது, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டுமோ, இந்த நாளுக்குரிய அருள் வாக்காக நான் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில 10 வசனம் என்ன சொல்கிறது, நீ புசித்து திருப்தடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், அப்படி என்றால் என்ன, நீ வயிறு நிறைய சாப்பிட்டு மகிழ்ச்சியாக மன ரம்யமாக இருக்கிற நேரத்தில், ஆண்டவனுடைய வாழ்வாதாரத்துக்கு கிருபையாக தந்திருக்கிற அந்த நல்ல தேசத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரி. நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மராட்டிய மாநிலம் இந்திய திருநாட்டில் உள்ள எல்லா மாநிலங்களை விட ஒரு சிறப்பான ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது உண்மை என்று நாம் அனைவருமே ஒத்துக்கொள்வோம். இங்க வந்திருக்கிற அனைவருமே எதற்காக வந்திருக்கிறோம், பிழைப்பு தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய சொந்த ஊர்களில் நமக்கு வேலைகள் இல்லாததினால அல்லது வேலைகள் கிடைக்காததினால, நம்முடைய தகுதிக்கு ஏற்ப, நம்முடைய தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப, நம்முடைய தொழில் திறமைகளுக்கு ஏற்ப நாம் தேடி வந்த இந்த மராட்டிய மாநிலத்தில் ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய திறமைகளுக்கு தக்கதாக, நம்முடைய அறிவுக்கு தக்கதாக வேலைகளை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மும்பைக்கு வருகிற ரயில்களை பார்க்கிற போது, அந்த ரயில்களில் இருந்து இறங்குகிற ஆட்களை பார்க்கிற போது, வேலை தேடித்தான் அநேகர் வருகிறார்கள், பிழைப்பு தேடித்தான் அநேகர் வருகிறார்கள். அப்படி வருகிற எல்லாரையுமே இந்த மராட்டிய மாநிலம் தனக்குள்ள ஏற்றுக்கொண்டு அனைவருக்குமே வாழ்வு கொடுக்கிறது, அனைவருக்குமே உணவு கொடுக்கிறது. அப்படி வருகிற அனைவருக்கும் உணவு கொடுத்து வாழ்வு அளிக்கிற இந்த மாநிலத்துக்காக, இந்த தேசத்துக்காக
வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். ஆண்டவருக்கு நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டுமா? நன்றி சொல்ல வேண்டுமா? நன்றி சொல்ல வேண்டும். அநேக நேரங்களிலே நாம் மாநிலத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வதில்லை. நம்முடைய சொந்த மாநிலம், நம்முடைய தாய் நாடாக தமிழகம் இருப்பதினாலே அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளத்திலே மேலோங்கி இருப்பது நம்முடைய தமிழகம், நம்முடைய தாய் நாடு. அதற்காக நாம் அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கிறோம், அவருடைய நல்வாழ்வுக்காக வாஞ்சிக்கிறோம். இயல்புதான், இயல்புதான். ஏனென்றால் நம்மை உருவாக்கின ஒரு ஊர் நம்முடைய தாய் நாடு தமிழகம். அதே நேரத்தில் நமக்கு வாழ்வு தந்திருக்கிற ஒரு இடம், ஒரு மாநிலம், ஒரு நாடு மராட்டியம். இந்த மராட்டிய மாநிலத்துடைய நல்வாழ்வுக்காக நான் ஒவ்வொருவருமே ஜெபிக்கிறவர்களாக, அது மட்டுமல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். மிக அருமையை சொல்லுகிறார், நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். கிராமங்கள் சொல்வாங்க, எனக்கு அது மறந்து போச்சு, ஆனா என்னுடைய நினைவில் இருக்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் அனைவருமே கிராமத்திலிருந்து வந்திருப்பதனால நான் என்னத்தை அர்த்தம் சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு சில விஷயங்களை நாம் நினைக்க வேண்டும் என்றால் சொல்வாங்க, அதெல்லாம் அவங்களெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்களையோ அல்லது சில விஷயங்களையோ நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்றால் பெரியவங்க சொல்வாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு அவங்களெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோலத்தான் ஆண்டவர் இந்த பத்தாம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில். ஆண்டவர் உனக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். ஆண்டவருக்கு நாம் எப்போதுமே நன்றி சொல்ல வேண்டும். நான் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில இந்த இடத்துக்கு நான் வந்தோம். இந்த நாளிலே நாம் எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருவேளை மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறவில்லையே அல்லது முன்னேற முடியவில்லையே என்கிற ஒரு ஏக்கம், ஆதங்கம் என்னுடைய உள்ளத்துல காணப்பட்டாலுமே நான் வந்த நேரத்திலிருந்து இமட்டுமாக நான் வாழ்கிற நேரம் வரைக்கு ஆண்டவருடைய ஜீவியத்துல உண்மையாகவே மேன்மையை தந்திருக்கிறார், உயர்வை தந்திருக்கிறார் என்று பார்த்து உணர்ந்து ஆண்டவருக்காக நாம் எப்போதுமே நன்றி கூறுகிறவர்களாக, நன்றி சொல்லுகிறவர்களாக, இந்த தேசத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வளர்ச்சி, என்னுடைய உழைப்பு என்று நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஓய்வில்லாமல், உறக்கம் இல்லாமல் நான் உழைத்துக் கொண்டிருப்பதனால இப்படிப்பட்ட ஒரு சம்பாத்தியத்தை நான் அடைந்திருக்கிறேன் என நாம் நினைப்போம். அது தவறு என்று சொல்லுகிறேன். திருமறை 17 வசனத்தில், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்திலே சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிரு. வசனம் நமக்கு எச்சரிப்பை தருகிறது, அப்படி சொல்லாதே என்று சொல்லுகிறது. சில நேரங்களில் நாம் அப்படி நினைப்போம், என்னுடைய கை பிரயாசம்தான் இந்த சம்பாதியத்தை எனக்கு சம்பாதித்து தந்தது என்று நீ சொல்லாதே. பதினைந்து 20 வருடங்களுக்கு முன்பு நான் இந்த மும்பை பட்டணத்தில் இதற்கு முன்பு வேலை செய்த சபையில் ஒருவர் எனக்கு தெரியும். காலையிலே அவர் அதிகாலை 3:30 மணிக்கு திவாவில் இருந்து ரயில் பிடித்து செல்வார். அவர் வேலை செய்கிற இடம் கோரேகாவ், ஒரு டைபிஸ்ட். அந்த கோரேகாவிலே அவர் அதிகாலையிலேயே வேலைக்கு போய் சேர்ந்து 3:30 மணி வரை தன்னுடைய அலுவலகத்திலே அவர் முதல் ஷிப்ட் வேலையை செய்து, அவருக்கு எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஷிப்ட், 3:30 மணிக்கு தன்னுடைய வேலையிலிருந்து வெளியே வந்து வேறு 2 இடங்களில் அவர் டைப் அடிக்க போவார்.
அவரை பார்ப்பது மிகவும் அரிது. பெரிய வெள்ளிக்கிழமை தான் அவர் கோயிலுக்கு வருவார், அன்னைக்குதான் அவரை பார்க்க முடியும். வீட்டுக்கு கடைசி ட்ரெயின்ல வருவார், 1:30 மணிக்கு ராத்திரி, 2 மணி நேரம் தூங்குவார், மீண்டும் அதிகாலை 3:30 மணிக்கு முதல் ரயில்ல போயிடுவார். இன்னைக்கு வசதியா டோம்பிவிலியில் இருக்கிறார், வீடு போட்டு நார்வேலுக்கார். அவர் சொல்வார், உழைப்பில்லாமல் ஓய்வில்லாமல் உழைக்கிறேன் என்று சொல்வார். என்னுடைய தூக்கம் சரியாக 2 மணி நேரம் தான் சொல்வார். ஒருவேளை இந்த மும்பை பட்டணத்துல நம்முடைய கஷ்டத்திலிருந்து வாழ்க்கையை முன்னேறுவதற்கு அப்படிப்பட்ட கடினமான உழைப்பு அவசியமாக இருந்தாலும், குடும்பத்தினுடைய பிள்ளையுடைய நலனுக்காக ஓய்வில்லாமல் உழைக்கிறவர்களாக நாம் காணப்பட்டாலும், என்னுடைய சாமர்த்தியமோ என் கைபலனும் தான் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று ஒரு நாளும் சொல்லாதே என்று திருமறை நமக்கு எச்சரிப்பு தருகிறது. நம்முடைய வாழ்வுக்கு அது ஆசீர்வாத குறைவு, ஆசீர்வாத குறைவு. ஏனென்றால் ஆண்டவர் 103 சங்கீதத்தில் நமக்கு என்னென்ன நன்மைகளை செய்கிறார் என்பதை சங்கீதக்காரர் வரிசைப்படுத்துகிற போது அந்த சங்கீதத்தினுடைய வசனங்களில் என்ன சொல்லுகிறார், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேலைகளை ஒவ்வொரு நாளும் நல்ல ஆரோக்கியத்தோடு நிறைவேற்ற நமக்கு சுகத்தை தந்திருக்கிறார். இந்த ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற சுகத்தை கொண்டுதான், பலத்தை கொண்டுதான், ஆரோக்கியத்தை கொண்டுதான் நம்மால் உழைக்க முடிகிறது. ஆனால் அதை மறந்தவர்களாக நாம் என்ன சொல்லுகிறோம், என் சாமர்த்தியமும் என் பலனும் தான் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று சொல்லுகிறோம். அது தவறு என்று திருமறை இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே இந்த மே முதல் நாளிலே தொழிலாளர் திருநாளிலே தேவ சமூகத்துக்கு வேலை செய்கிறவர்களாக நாம் அனைவருமே வேலை செய்கிறவர்கள், ஒருவேளை ஊழியம் என்று ஊழியத்தை கர்த்தருடைய பணியை சொன்னாலுமே அதுவும் வேலைதான், அதற்கும் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. சம்பளம் பெறுகிற அனைத்துமே வேலைதான். நாம் அனைவருமே வேலையாட்கள், உழைப்பாளர்கள், வேலை செய்கிறவர்கள். நாம் அனைவருமே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக இறுதியாக ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தருகிற அறிவுரை என்ன, 18 வசனத்தில் நாம் படிக்க கேட்டோம், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, நினைப்பாயாக. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவரை நினைக்க வேண்டும். மிக அருமையாய் சொல்லுகிறார், உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அப்படின்னால் என்ன, அவரை ஒருபோதும் மறவாதே. 11 வசனம் என்ன சொல்லுகிறது, உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிறவருடைய கற்பனைகளை, நியாயங்களை, கட்டளைகளை கை கொள்ளாமல் போகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவரை நினைக்க வேண்டும், ஆண்டவரை ஒரு நாளும் மறக்க கூடாது. மனிதர்கள் பொதுவாக சொல்வார்கள், ஞாபக மறதி உள்ளவர்கள் என்று சொல்வார்கள். சில நேரங்களில் நம்முடைய வசதிக்கு ஏற்ப சிலவற்றை நாம் மறந்து கொள்வோம், சில நேரங்களிலே ஆண்டவரையுமே நாம் மறந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலைக்கு நாம் எட்டிவிட்ட பிறகு ஆண்டவரை நாம் மறந்துவோம். கஷ்டப்படுகிறவரை, கஷ்டத்தில் இருக்கிறவரை நாம் ஜெபிப்போம். ஆனால் வாழ்வில் ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு, ஒரு முன்னேற்றத்தை நாம் அடைந்த பிறகு ஆண்டவரை மறந்து போவோம், அது தவறு. அதைத்தான் 18 வசனத்தில் சொல்லணும், தேவனாகிய கர்த்தரை நீ நினைப்பாயாக. 11 வசனம் சொல்கிறது, மறவாதபடிக்கு அவரை மறவாதே. அதைத்தான் 103 சங்கீதத்திலும் சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஆவிக்குரிய பண்பாடு பழக்கம் என்ன, ஒவ்வொரு ஜெபத்தினுடைய முடிவிலுமே இந்த வசனங்களை சொல்லி நாம் ஜெபத்தை முடிப்போம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுவோம், ஆனால் மறந்துருப்போம், மறந்து போவோம்.
ஏதோ பொத்தானை அமைக்கிற உடனே விளக்கு எரிகிறது போல தமிழ் கிறிஸ்தவர்கள் ஜெபத்தை சொல்லுகிற போது நம்மை அறியாமலேயே நாம் ஆகி திறந்து இதை சொல்லிவிடும். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லுவோம். ஆனால் எத்தனை பேர் ஆண்டவர் செய்த உபகாரங்களை நினைவிலே வைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று நமக்கு தெரியாது. அதைத்தான் இந்த இணை சட்டத்தின் 8 இந்த ஆசிரியர் நமக்கு எழுதுகிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. மிக அருமையாக சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு அவரே கொடுக்கிறவர். ஏன் நினைக்கணுமாம், ஏன் மறக்க கூடாதாம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்குரிய பலனை அவர்தான் நமக்கு தருகிறவர். அதைத்தான் ஏற்கனவே பார்த்தோம். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்ன அந்த 103 சங்கீதத்திலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நாம் சம்பாதிப்பதற்குரிய பலனை தருகிறவர் ஆண்டவர், நாம் சம்பாதிப்பதற்குரிய ஆரோக்கியத்தை தருகிறவர் ஆண்டவர். ஆகவேதான் அந்த ஆண்டவரை மறவாதே, நினைப்பாயாக. இந்த ஆண்டினுடைய மே தினத்தில் உழைப்பாளர் திருநாளிலே தேவ சமூகத்துக்கு உழைக்கிற சமூகமாக வந்திருக்கிற நாம் அனைவருமே ஆண்டவரை நினைக்க வேண்டும். அவரை மறக்க கூடாது. அவர்தான் நமக்கு பலனை தருகிறவர், பலனை தருகிறவர். சம்பாதிப்பதற்குரிய, தொழில் செய்வதற்குரிய சுகத்தை, ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர். அந்த ஆண்டவரை எப்போதும் நம்முடைய சிந்தையிலே நாம் வைத்துக் கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உழைத்தால்தான் உணவு. 128 சங்கீதம், குடும்ப சங்கீதம், திருமண ஆராதனையிலே பாடப்படுகிற, வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்துல என்ன சொல்லுகிறார் சங்கீதக்காரர், உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். ஆண்டவர் நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிக்கிறவர். நாம் ஆண்டவர் எப்போது நம்முடைய நினைவிலை வைத்து உழைக்கிற போது இந்த ஆண்டவர் நம்முடைய உழைப்பை நமக்கு உணவாக தருகிறவர். அநேகர் இந்த மும்பை பட்டணத்துக்கு நமக்கு முன்பாக வந்து பணம் சம்பாதித்த அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறோம். நான் வந்த காலத்தில் இந்த பாம்பேயில் என்ன மாதிரி சம்பாதிச்சவங்க யாருமே இல்லை என்று சொல்லுகிறவர்களை பார்த்துருக்கோம். கை நிறைய சம்பாதித்தேன் என்று சொல்லுகிறவர்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நான் சம்பாதித்த எதுவுமே என்கிட்ட இல்லை என்று சொல்லுவதையும் கேட்டிருக்கிறோம். காரணம் என்ன? ஆண்டவரை மறந்த ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை நினையாத ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் சொல்லுகிறோம், தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதைத்தான் 128 சங்கீதத்தில் பார்க்கும், கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், நம்முடைய உழைப்பு வீணாகாது. எப்போது ஆண்டவரை நாம் நினைக்கிற சமூகமாக காணப்படுகிறோம். ஆகினாலே இந்த நாளில் இந்த அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம் ஆண்டவரை நினைப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு வேலைகளை ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வேலை நீர் எனக்கு கொடுத்து இத்தனை ஆண்டுகள் இந்த வேலையின் மூலமாக என்ன என்னுடைய குடும்பத்தை போஷித்திர உனக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் எனக்கு தந்த சுகத்துக்காக, பலனுக்காக நன்றி சொல்லுகிறோம். இனி வருகிற நாட்களிலும் எனக்கு வாழ்வு ஆதாரமாக தந்திருக்க வேலை நீர் ஆசிரித்து தான். ஒருவேளை நாம் கம்பெனிகள் நடத்துகிறவர்களாக, தொழில் நடத்துகிறவர்களாக, இயந்திரங்கள் இயக்குகிறவர்களாக இருக்கிறோம் என்றால் இந்த காலை நேரத்தில் நாம் இருக்கடங்களில் இருந்து விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நம்முடைய இயந்திரங்களை தொழுவோம். ஆண்டவரே, என்னுடைய மிஷின்களை நீர் ஆசீர்வதிசாம். நிறுத்தப்பட்டிருக்கிற மிஷின்கள் மிக விரைவாக இந்த மாதத்தில் ஆரம்பிக்கப்பட எனக்கு உதவி செய்ய மாட்டேன், எனக்கு சம்பாத்தியத்தை தாருமாட்டேன் என்று விசுவாசத்தோடு நம்முடைய தொழில்களை ஆண்டவருடைய கருத்தில் இந்த நாளில் காலை நேரத்தில் கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தொழில்களில் ஆண்டவரை நினைத்து பார்க்கணும். தெய்வ பயமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகவேதான் அந்த 128 சங்கீதத்தின் முதலாம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள் நடக்கிறவன் மட்டுமே பாக்கியவான், அவன்தான் பிரயாசத்தின் பலனை சாப்பிடுவான். கர்த்தருக்கு பயந்து, தெய்வ பயம் நம்முடைய உள்ளங்களிலே இந்த நாளிலே காணப்பட இந்த மே மாதத்தினுடைய முதல் நாளிலே நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஏற்படுத்தி தாண்டுகிறேன். உங்க பயப்படுகிற பயத்தை எனக்கு கொடுத்து
உமை நினைக்கிற ஒரு நினைவு என்னுடைய உள்ளத்திலே போதப்படுத்து. நீ தந்திருக்கிற இந்த நல்ல நாட்டுக்காக எப்போதும் உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே, உன்னுடைய வாழ்க்கையில நான் மேன்மை அடைய உயர்வடைய எனக்கு கிருபை செய்யும் என்று நாம் தீர்மானிப்போம் என்றார். நம்முடைய வேலைகளை ஆண்டவருடைய கருத்துல அர்ப்பணித்து ஜெபிப்போம் என்றார். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த மாதத்திலேயே நம்மையும் நம்முடைய தொழில்களையும் ஆஸ்வதிப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இறை ஆசி அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாம் அனைவரும் இணைந்து கீர்த்தனைகள் 73 பாடுவோம். அப்போது உண்டியல்களிலே இந்த நாளுக்குரிய காணிக்கைகளை நாம் படைப்போம். 73 கீர்த்தனைகள். கிருபை நிறைந்தங்களல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான புதிய 5 மாதத்தினுடைய முதல் நாளுக்காக இந்த அதிகாலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி சொல்கிற சாமி. உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வரவும் இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாக என்னுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரே இம்மை நன்றி சொல்லி ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த 5 வாரங்களுக்கு மேலாக இந்த சமூக வலைத்தளத்தின் வழியாகவும் ஆராதிக்கிற வாய்ப்பை உடைய திருச்சபை அங்கத்தினர் மூலமாக தந்திருக்கிற கிருபைக்காகவும் நன்றி சொல்கிற சாமி. அவர்கள் ஒவ்வொருவர் எடுக்கிற முயற்சிகளுக்காக பிரயாசங்களுக்காக இதற்காக செய்கிற உதவிகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிற சாமி. ஒருவேளை இப்படிப்பட்ட ஆராதனைகள் சமூக வலைத்தளத்தின் வழியாக எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஆலயத்துக்குள் வந்து நம்மை ஆராதிக்க முடியவில்லை என்கிற ஒரு பெரிய அங்கலாய் பாதகம் நம்முடைய உள்ளங்களில் இருந்து கொண்டிருப்பதை அறிவி சாமி. ஆண்டவரே, இந்த புதிய மே மாதத்தில் ஆகிலும் ஆண்டவரே நல்ல சூழ்நிலைகள் எங்களுடைய மராட்டிய மாநிலத்தில் ஏற்படத்தக்கதாக இந்த கொரோனா நோய் தொற்று பரவல் முழுமையாக நீங்கத்தக்கதாக விலகத்தக்கதாக
இந்த வியாதி கட்டுப்பாட்டுக்குள் வரத்தக்கதாக அரசு எடுக்கிற முயற்சிகளை அனுகூலமாக்கி கொடுத்து அதன் மூலமாக ஊரடங்குகள் தளர்த்தப்பட மக்கள் இயல்பு நிலைக்கு கடந்து வர ஆலயம் திறக்கப்பட நீர் உதவி செய்ய சாமி. உழைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்கிறோம். இந்த ஊரடங்கு நிமித்தமாக தொழில்கள் முடங்கி போய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வேலை செய்ய முடியாமல் வீடுகளில் இருப்பதை உம்முடைய சமூகத்தில் வருத்தத்தோடு கொண்டு வருகிறோம். அவர்களையும் ஆண்டவர் இந்த நாளில் அதிகமாக ஆசிரித்து அவருடைய தொழிற்கூடங்கள் தொழிற்சாலைகள் கம்பெனிகள் மிக விரைவாக திறக்கப்படத்தக்கதாக நீ தந்திருக்கிற வேலைகள் மிக விரைவாக ஆரம்பிக்கப்படத்தக்கதாக அதன் மூலமாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வலுவை கொண்டு சம்பாதிக்கத்தக்கதாக சம்பாத்தி மீட்டத்தக்கதாக வருமானம் காணத்தக்கதாக நீர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்ற மீன் நோக்கி ஜெபிக்கிறோம். உழைப்பாளர்கள் ஒவ்வொருடைய சரீர தேவைகளை சந்தி சாமி, உணவு தேவைகளை சந்தி சாமி, பணத்தேவைகளை சந்தி சாமி. உடைய பிள்ளைகள் எந்த ஒரு நிலையிலும் கஷ்டப்படாதபடிக்கு ஆண்டவரை வருத்தமடையாதபடிக்கு ஒவ்வொருடைய அன்றாட தேவைகளை ஆண்டவர் சந்தித்து ஆண்டவரை நல்ல வருமானங்களை கொடுத்து கர்த்தரை எப்போது துதிக்கிறவர்களாக சோதரிக்கிறவர்களாக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாக அவரை எப்போது நினைவிலே வைத்து பணி செய்கிறவர்களாக காணப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று மை நோக்கி ஜெபிக்கிறோம். அருமையான இந்த திருச்சபை நீர் ஆசிரியம், திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரை ஆசிரியம், உமக்கு இந்த ஆண்டு வரை படைத்திருக்கிற காணிக்கை அங்கீரியம் ஆசிரியம் நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தும். படைத்த ஒரு கரைகளை ஆண்டவர் தொடர்ந்து பலப்படுத்த உற்சாகப்படுத்தும். இந்த நேரம் முதற்கொண்டு நாங்கள் கைட்டு செய்கிற ஒரு வேலைகளை ஆண்டவர்களுக்கு ஆசிரித்தார். உடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் எங்கள் யாவரையும் அர்ப்பணிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் இதை வேண்டிக் கொள்ளுகிறோம் சாமி, ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கு பராமரிப்பு குவிக்கிறோம். கர்த்தருடைய ஆசிரியத்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் இருக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கற்றல் கிடக்கிறவர். இப்போதும் பிதா குமாரன் பரிசுத்தாவியமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்போதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. சமாதானத்தோடைய காத்துக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.